சபரிமலையில் சராசரியாக 40,000 அதிகமான பக்தர்கள் தினசரி சாமி தரிசனம் செய்து வருகின்றனர். இந்த நிலையில் சபரிமலை மற்றும் மாளிகைபுரத்தில் நாகதோஷம் போக்கும் பாரம்பரியமிக்க சர்ப பாட்டுக்காரர்கள் முகாமிட்டுள்ளனர். ஆலப்புழாவில் சேர்ந்த 12 பேர் ஆண்டுதோறும் முக்கிய பூஜை காலங்களில் மாளிகைபுரத்தில் சர்ப பாட்டு பாடி பக்தர்கள் நாகதோஷம் நீக்கி வருவது வழக்கம். ஆனால் இந்த ஆண்டு தற்போது 6 பேர் மட்டுமே மாளிகைபுரத்தில் முகாமிட்டிருக்கிறார்கள். கொரோனா தங்கள் வாழ்வாதாரத்தை சிதைத்தாலும் மாளிகைபுரம் வந்து சர்ப பாட்டு பாடும்போது அத்தனை கவலைகளையும் மறப்பதாக பாட்டுக்காரர்களில் ஒருவரான புஷ்பகாரன் தெரிவித்தார். ஐயப்ப பக்தர்களில் நாகதோஷம் உள்ளவர்கள் மாளிகைபுரத்திற்கு வரும்போது இந்த சர்ப பாட்டுக்காரர்களிடம் பாட்டு பாட சொல்லி தங்கள் தோஷத்திற்கு பரிகாரம் கேட்டு அதன்படி அங்குள்ள நாகராஜா கடவுள் சிலைக்கு உப்பும் மஞ்சளும் தூவி பரிகாரம் தேடிக் கொள்கின்றனா்.